ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு தரணிஸ் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். இது தரணி ஓட்டும் கதை. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இன்னைக்கோட டாபிக் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அத்தனை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட, தண்ணிக்கு தேவம் குட்ட, பறிப்போமே சோழ சட்ட. புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேங்க. ஓல்ட் இஸ் கோல்டு சும்மாவா சொன்னாங்க, அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசில் ஒரு அங்கமாக இருந்திருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில மறதி கேஸுங்கள்லாம் இருக்குதுங்க, அதுங்களுக்குள்ளேயும் ஒன்று வச்சுருக்கேன், பார்ப்போம். இங்கே அடிபட்டிருக்கோம், இங்கே தான் மிடில் ஆப்லங்கிட்ட இருக்கு. இங்கே அடிப்பட்டா ஷாக்கில் டெம்பரரி லாஸ் வரும். Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down. அதுன பிரச்சனை இல்லடா, கொஞ்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிடும். என்னடா சொல்ற, என்னையா சொல்ற? இப்ப எல்லாத்துக்கு ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் இல்லைனாலும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கபடிங்க. கபடின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஒரே ஒரு ஆளாக தான் இருக்கும். அது யாரு? நம்ம தளபதி தான். எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கபடின்னு பேர் சொன்னால் நம்மளுக்கு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஞாபகம் வராங்களோ இல்லையோ, தளபதி கண்டிப்பாக ஞாபகம் வருவார். ஏன்னா அப்பயே இருந்தாலும் இப்பயே இருந்தாலும் கபடிக்கு தான் படத்தில் முக்கியமான இடம் கொடுக்குறாருங்க. அதனாலேயே பசங்க வெறித்தனமாக கபடி விளையாடுவானுங்க. ஆனால் பொண்ணுங்களையும் சலிச்சவங்கன்னு நினைக்காதீங்க, அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க நம்ம பொண்ணுங்க. கபடியில் எல்லாருமே ஈக்குவல் தாங்க. அது ஏன்னா அது நம்ம விளையாட்டாச்சுல, அப்போ நம்ம ஊருக்கேத்த நம்ம காட்டி தானே ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போறது கொல கொலையா முந்திரிக்கா. கொல கொலையா முந்திரிக்கா, கலைஞ்ச போச்சு கத்திரிக்கா. தப்பு 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 தப்பு, நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைங்க, இப்படி தான் விளாடணும். ஆமாங்க, இந்த விளையாட்டை பார்க்கும்போது நம்ம லைஃபுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்குமே. ஆமாம், அது என்னன்னு தெரியுமா? இந்த கேமில் எல்லாரும் கீழே கொஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் சுற்றி வந்து அடுத்தவன் தலையில் எப்படா துண்டை போடலாம் அப்படிங்கிற நிலைமையை தான் பார்த்துட்ருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துருக்கானுங்க அடுத்தவனை எப்படா தலையில் துண்டு போட வைக்கலாம் அப்படிங்கிறத. பார்த்துக்கோங்க, நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ்லாம் வெல் ட்ரெயின்டுங்க. உஷாராக இருந்துக்கோங்க, ஒரு சின்ன கர்ச்சீஃப் கூட நம்ம தலையில் விழுந்துடக்கூடாதுல்ல. தேர்டு நம்ம பார்க்க போகிறது சைக்கிள் டயருங்க. அந்த காலத்திலே இது தாங்க பிஎம்டபிள்யூ. அந்த பிஎம்டபிள்யூ எப்படி ஓட்டுறதுன்னு உங்களுக்கு தெரிலனா இதை பார்த்து கற்றுக்கோங்க.
இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த பிஎம்டபிள்யூவை எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, உங்களுக்கு அப்படி தெரிலனா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி போனீங்கன்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிஎம்டபிள்யூவில் தான் ஸ்கூலில் போய் ட்ராப் ஆகியிருப்பாங்க. அதனால் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சொட்டாங்கல்லுங்க. ஆமாங்க, இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிறுக்கு தாங்க பிடிக்கும். நானும் பல தடவை ட்ரை பண்ணிட்டேங்க, கரெக்டாக வந்து நிற்க மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமை. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டயர் ஊஞ்சலுங்க. ஆமாங்க, இது அந்த காலத்தோட பேசிக் மாடல் ஊஞ்சலுங்க. இப்போ நான் சிட்டிக்குள்ளே அங்கே இங்கேன்னு பார்க் வச்சு ஒவ்வொரு ஊஞ்சலாக வச்சுருக்காங்க. ஆனால் கிராமத்தில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஊஞ்சலாட்ட ஒரு டயரை கட்டி விட்டு ஃபஸ்ட்டு நீ என்னையை தள்ளிவிடு, அது ரொம்ப தூரத்தில் நான் பானத்தை தொடுற அளவுக்கு நீ தள்ளிவிட்டால் தான் நான் உனக்கு தள்ளி விடுவேன் அப்படின்னு போட்டி போட்டு விளாண்ட காலம்னு உண்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது வேப்ப மரம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சைக்கிள் டயராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டை தாங்கினா சரி. இதுக்காகவே இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாப்பா ஞாபகம் வந்திருக்கணுமே. கையில் இருக்க ஃபோனை அப்படிக்கா கீழே வச்சுட்டு நீங்கள் இந்த அஞ்சு கேமில் இன்றைக்கி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இடம் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க, பக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் காலியான இடம் இருக்கும் அது நம்மளுக்குன்னே எழுதி வச்சுருக்கானுங்க, அந்த இடத்துல போய் இந்த கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி. அது எப்படிங்க, ஓல்டஸ் கோல்டு டக்குன்னு முடியுமா? அதனால் பார்ட்டு உங்களுக்காக வெயிட்டிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க, அதனால எதுக்குங்க நம்மளுக்கு அந்த சிவப்பு தெரியணும், மறக்காமல் தட்டி விடுங்கங்கிறேன். அதுக்கும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும்.